श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किके श्री वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अशुद्धं प्रायेणः. இவன் நேற்று வந்து சாங்கியன் அவன் ஆக்ஷேபிச்சானோ, அவன் ஆக்ஷேபிச்சதுக்கு பதில் சமாதானம் சொல்லிச்சார். இப்ப என்ன சொல்ல போற, இந்த ஸ்லோகத்தினால இப்ப உத்சர்காபாத நியாயம்னு ஒரு நியாயம் இருக்கு. அந்த நியாயத்தை வேதாந்திகள் ஒத்துக்கல, வேதாந்திகள் நம்ம ஒத்துக்கல, விசிஷ்டாத்வைத வேதாந்திகள் எம்பெருமானாருக்கு அது திருவிழா ஒத்துக்கலை. ஏன் அப்படின்னா, ஸ்ருதி வந்து ஸ்பஷ்டமா சொல்லிக் கொடுக்கறது இந்த இதுன்றது யாகத்துல ஹிந்துவானது ஹிந்துவே கிடையாது, மரணம்ன்றதே கிடையாது. சுஸ்மாத் யஜ்னே வதோ அவதாரணம் சொல்லெடுத்தோம். அதனால வத இன்றையே இல்லாதவர் போய் எதுல உத்தரகாபாத நியாயம் சொல்லணும், அது சொல்ல வேண்டியதே இல்லை. அதனால அப்படின்னா நியமாம்சகால் வந்து உத்தரகாபாத நியாயம் சொல்றக்காலே அது எங்க வரும், அது எங்க வரும் அப்படின்னு கேட்டுட்டாக்கா, பொதுவா ஹோமம் எங்க பண்றது அப்படின்னு கேள்வி கேட்கச்சே, ஏதோ ஆகவணியே ஜுஹோதி அப்படின்னு இருக்கு. ஆகவணியத்துல பண்ணணும், ஆகவணி அக்னிதான் பொதுவா ஹோமம் பண்ணணும். அதாவது மூணு அக்னிகள், முதல்ல காரபக்தி அக்னி, அதாவது இந்த வெஸ்ட் மேற்கு இருக்கும், வலது பக்கத்துல இருக்கிறது தட்சிணாக்னி. இந்த நம்ம காரபக்தி அக்னி நேர கிழக்கு இருக்கும் ஒண்ணு கொடியில, அது ஆகவணி அக்னின்னு. அந்த அக்னியில தான் ஹோமம் பண்ணணும். இது கிரமம், ஆகவணியத்துல தான் பண்ணணும். சாமான்யமாக ஏதோ ஆகவணியே ஜோதின்றதுனால ஆகவணிய அக்னியில தான் ஹோமம் பண்ணணும், இது சாஸ்திரம். ஆனால் சில இடத்துல பதே ஜோதி அப்படின்னு, அதாவது இந்த பசுமாடு, இந்த பசு வந்து நடந்து போறது பாருங்க, அதனுடைய கால் சுவடு இருக்கும் பாருங்க, அந்த இடத்துல ஹோமம் பண்ணணும். அப்போ ஆகவணிய ஜோதிங்கிறது சாதாரண சாஸ்திரம், சாமானிய சாஸ்திரம். அந்த சாமானிய சாஸ்திரத்தை பாதிச்சு அதை நிஷேதம் பண்ணணும். பண்ணிட்டு ஒரு நிஷேத சாஸ்திரம் பதே ஜோதிங்கிறது, அந்த பதே ஜோதிங்கிற சாஸ்திரத்தினால அந்த பசுவனுடைய கால் சூடருக்கு அந்த இடத்துல தான் பண்ணணும், அது விசேத சாஸ்திரம். அதனால உற்சர்க்கம் ஆகவணியே ஜோதி, அபவாதம் பதே ஜோதி. இதை வந்து நியமாம்சகாலே ஒத்துட்டு இருக்கா. அதனால அந்த கணக்குல இப்படி பார்க்கணும், அந்த கணக்குல பார்த்துட்டு அந்த இடத்துல உற்சர்க்கபாத நியாயம் நமக்கும் உண்டு. நீங்க சொன்ன அக்னி ரோமியம் வசுமான பேச மகிந்தா சர்வா பூதாணி, அந்த இடத்துல நம்ம சித்தாந்தத்துல ஒத்துக்கல, எந்தமானாருக்கு அது திருவிழா வகுப்பு இல்லை. ஏன்னா வேதமே ஸ்பஷ்டமா சொல்லெடுத்தோம், இங்கே ஹிம்சையே இல்லை, மரணம் இல்லை, மதம் இல்லை அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்லிடுச்சு. ஸ்பஷ்டமா சொல்றதுக்கிற சமயத்துல இந்த மாதிரி சொல்றது தவறு அப்படின்னுட்டு வந்து எம்பெருமானார் சொல்லிடுச்சு. அதை வச்சுட்டுதான் இவர் ரெண்ட ஸ்லோகத்துல சுமாதானம் எம்பெருமானார். இப்ப என்ன பண்ண போறேன்னா, நான் உத்தரக்கா போனாலும் எனக்கு நான் உச்சந்தே பேசுறேன், பாஷைகள் சொல்றது கேள்வியின் திருவள்ளம், அதாவது சாய்ச்சன காரணம் பண்றது. உத்தரகாபாத நியாயம் நீ ஒத்துக்க மாட்டேங்கிற, இந்த அக்னிகாமியும் தசமான தேக்கானா பூத்தானி இடத்துல சாமானிய விசேஷ சாஸ்திரத்தை இட்டு உத்தரகாபாத நியாயத்தை வச்சு சொல்லணும்னு மீமாம்சகனும் அத்வைத்தையும் பிரபாகர மீமாம்சகனும் சொன்னான். அதை சாய்ச்சியன் ஒத்துக்க மாட்டேன்னோம், நாங்களும் ஒத்துக்க மாட்டேன்னு இருக்கோம். அதுக்கு காரணம் நாங்கள் வேற வளர்ச்சிட்டோம். ஆனால் இப்போ நாங்கள் மீமாம்சகன் சொல்றதையே ஒத்துக்கிறோம், ஒத்தனை நாங்கள் பார்த்து உங்களுக்கு பதில் சொல்றோம். நீ ஒன் பட்சத்துல இப்ப தோஷமா இருப்போம், நீ உத்தர்காபாத நியாயத்தை ஒத்துக்கிறேன்னு சொல்றியா ஒத்துக்கலன்னு சொல்றியா. அவன் என்ன சொன்னா, உத்தர்காபாத நியாய நியாயமே இங்க வராது, சாமானிய சாஸ்திரம் விசேட சாஸ்திரம் வரவே வராது, நேற்றையே அதை நான் பார்த்தோம் அப்படின்னு நீ சொன்னியானாக்கா, இப்போ உன் சித்தாந்த ஹானி. என்ன, நீ உலகத்தை ஒத்துக்கிற ஒத்துக்கல அது அடுத்த பட்சம், ஒத்துக்கிறது ஒத்துக்கலன்றது அடுத்த பட்சம். ஆனால் பார்த்துக்கோ, இந்த இடத்துல வந்து உத்தர்கா இந்த அக்னிசோமியம் பசுமான தேவதான இடத்துல யாகத்துக்கு உபகாரம் பண்றது, அதனால புண்ணிய பலன். அகிம்சா சர்வா பூதானின்றதுக்கு
அந்த சாஸ்திரத்தை விஷயமாயிடுத்து, அதனால அது பாவப்படம் அப்படின்னு சொன்னேன். இப்ப நீ வேத வாக்கியத்தை ஒத்துண்டு தானே சொல்ற மாதிரி இருக்கு. அதனால இப்ப நான் உங்களை வந்து மறக்கிறேன். என்ன அப்படின்னாக்கா, இப்ப வந்து இது ஆசைப்பட்டு சொர்க்கங்கிற ஒரு பலன், அந்த சொர்க்கத்தை ஆசைப்பட்டு இந்த அக்னிஷோமிய யாகத்தை ஒத்தம் பண்றான். அப்போ இந்த மாதிரி தோஷம் வருது அப்படின்னு தோஷம் வருது. அதனை வந்து சொன்னேன், அதை நீ சொன்ன. இப்போ நாங்க என்ன கேட்கிறோம், நித்திய கர்மாக்கள் எல்லாம் இருக்கு. நித்திய கர்மாக்கள், அந்த நித்திய கர்மாக்கள்ல சரதி பசும் ஆலபேத, சரதி பசும் ஆலபேத, சரத்கால் ஐப்பசி கார்த்திகை பசு பாருங்க, அது சரத் ருத்து. அந்த சரத் ருத்துல பசும் ஆலபேத, ஒவ்வொரு சரத்கால வார்த்தையும் பசுவாலம்பனம் பண்ணி இந்த பசு யாகத்தை பண்ணணும். இஷ்டி, இந்த இஷ்டி பண்ணணும். இது வந்து நித்தியம், நித்தியம் நித்திய சரத்கால வார்த்தையை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றது. இப்போ இத பலனே இல்லையே, பலனே இல்லையே. இது நித்திய கர்மா, நித்திய கர்மாவா போயிட்டதுனால அந்த நித்திய கர்மாவை நம்ம அனுஷ்டிச்சே ஆகணும். அக்னிஷோமியும் பசுமான பேதேந்திரத்தனமானாக்கா சொர்க்கமாகிற பலன், சொர்க்கமாகிற பலத்துக்கு அந்த அக்னிஷோமி யாகம் வந்தது. ஆனால் இந்த பண்ணினால அது பாபப்படத்தையும் கொடுக்கும். ஒரு ஒரு பக்கத்துல புண்ணிய படம், இன்னொரு பக்கத்துல பாவபடம். நீ சொன்ன ஏன், அது காமிய கர்மா. ஆனா இது இருக்குது சரத் ருதுவுல இந்த மாதிரி பசுவாலம்பனம் பண்ணணும், பசுவாகம் பண்ணணும். இதுவும் மீமாம்சகால் நிர்ணயம் பண்ணிருக்கான். இது நித்திய கர்மா. இது இந்த நித்திய கர்மாவில பலனே இல்லையே, பலனே கிடையாது. பலனே இல்லாத விஷயத்துல நீ வந்து புண்ணிய பலன் இது பாப பலன் இதுன்னு உன்னால எப்படி பிரிக்க முடியும்? சுவாமி தேசியனுடைய கேள்விகளை பாருங்க, எப்பேற்பட்ட தக்க நிபுணர் சுவாமி. ஏற்கனவே சொல்றப்ப மைசூர்ல இருக்க கொச்சிமங்கலம் சுவாமி, அந்த சுவாமி தத்துவம் தாக்கலா போய் வியாக்கியானத்துல எழுதுறாரு. சுவாமி தேசியனுடைய தர்க்க பாண்டித்யத்தை பாருங்கோ. இவர் தர்க்கம் பண்ற சமயத்துல இவர் வந்து தேசியனா இருக்க மாட்டார், அழகிரியனா மாறிடுவார். சர்வ வித்யாவது நினைக்காச்சு. அதனால இவர் தர்க்கம் பண்ற சமயத்துல அழகிரியனாவே மாறுவார் சுவாமி. மாறி சமைக்கா கிட்ட, அதனால சுவாமி கேட்கிறார். இப்போ இது வந்து சரதி பசுவான வேதனை அப்படின்னு இருக்கு. சரத்காலத்துல பசுவாரம்பரம் பண்ணணும்னுட்டு ஸ்ருதி இருக்கு. அந்த ஸ்ருதியானது இப்ப என்ன சொல்றது, அதுக்கு நீ என்ன சமாதானம் சொல்ற? இது வந்து நிச்சயமா, இத புண்ணியமே இல்லையே. அக்னிமயந்திரமான சுருக்க பலன் சொல்வேன். இப்ப அப்படின்னா இதை பார்க்க பண்ணலாம். நிச்சயமாவும் நிச்சயமாவப்படவே இதுல பாப பலன்மான நீ சொல்ல முடியும். புண்ணிய பலனே இல்லையே. இப்போ யாகோபகாரகத்தம் ஒண்ணு அங்க சொன்ன மாதிரி ஒரு புண்ணிய பலனா இருக்கிறதுனால யாகோபகாரகத்தம், பாபம் பாபம் இருக்கிறதுனால இது வந்து பாப படத்துக்கு காரணம் அப்படின்னு சொன்னோ. ரெண்டு சாஸ்திரத்தையும் விஷயம் அப்படின்னு நீ சொன்ன. இப்ப இங்க எத்தனை சாஸ்திரத்தின் விஷயமாகும்? ஒரு சாஸ்திரத்தான விஷயமாகும். என்னது அகிம்சா சர்வாபூதாகத்தம் சொல்வேன். இப்ப நித்தியகர்மாவை போய் அதை எப்படி சொல்ல முடியும்? நித்தியகர்மாவை போயிட்டதுனால அவன் அந்த சொர்க்கத்துக்கு போன போக முடியாது. சரதி பசுமான வேதனை, சரதினா சத்தியமதி பத்தி ஏதாவது வெற்றிமதி சரத்காலத்துல அப்படின்னு அர்த்தம். அதுல பசுவாலம்பனம் பண்ணினான்னாக்கா சொர்க்கம்லாம் பண்ண கிடையாது. இப்ப இங்க இப்ப நாங்க என்ன சொல்லிருக்கோம், ஏன் யாகம்லாம் பண்ணா சொர்க்கத்தை அனுபவிச்சான், அனுபவிச்சுதான் இங்கே திரும்பி வரலாம். திரும்பி வரச்ச ஆகாசம், வாயு, தூமம், அப்ரம், மேகம், இந்த மாதிரி விரிகி தானியங்கள் இப்படிலாம் மாறுவாங்க அப்படின்னு சொல்லிருக்கோம். இப்ப அதுக்கு நீ வந்து சொன்ன, அதுல ஹிம்சை இருக்குது, அக்னிஷோமிய பசு ஹிம்சா, அதனால பாப்பப்படாங்க, அதனாலதான் விரிகியாது பாவம், விரிகி சரியாக இவன் பிறக்கிறான் அப்படின்னு நீ சொன்ன, அப்படின்னு நீ சொன்ன. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம், நித்திய கர்மா ஒன்றியோ அதுக்கு சொல்ல பலன் இல்லையே, அதனால சரத்து காலத்துல பசுவாலம்பனம் பண்ணான்னாக்கா அவன் சொர்க்கம் போக மாட்டான். அதனால அவன் சொர்க்கம் போனாதான திரும்பி வருது. இப்போ திரும்பி வளர்ச்சேதான் இந்த வீகியா மாறுறான்.
வெயில் சரீரியா மாறுறான்னு சொன்னோம். அதுக்குதான் நீ என்ன சொன்ன, இந்த பசுவாலமனோட ஹிம்சை, அந்த ஹிம்சையானதான் இவன் வந்து வீரியா மாறுறான், வீரி சரீரியா மாறுறான் அப்படின்னு நீ சொன்ன. இப்ப சரதி முகமான வேதம் நடத்துற நிச்சயமா போயிட்டதுனால சொர்க்கப்படம் இல்லை. அங்கே இருந்து இறங்கி வரும் பொழுது இறங்கி வந்தே கிடையாது, அதனால ஈஸியா இருப்பாவும் வராது. இப்ப சரதி பசுமாவதுக்கு நீ என்ன சொன்ன, அதனால அந்த இடத்துல உனக்கு விரோதம் வருது அப்படின்னுட்டு கேள்வி கேட்டார் சுவாமி. அதுக்கு அவன் சாங்கியம் பதில் சொல்றான், அது வந்து நீ சொல்றது வாஸ்தவம், நிச்சயகர்மாவுக்கு சொர்க்காதி பலன் இல்லை அப்படின்னு நீ சொல்ற. ஆனால் பொதுவாகவே எந்த வர்ணத்துக்குமே தன்னுடைய தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுல அபரிமிதமான சுகம் இருக்குன்னு அவசியவாதி எல்லாம் சொல்லிட்டார். அதாவது நம்ம தர்மத்தை நம்ம அனுஷ்டிச்சோம்னாக்கா அதுல நமக்கு அபரிமிதமான சுகம் வரும், ஆனந்தம் வரும். அபரிமிதமான சுகம் வரது வந்து இது பலன் தானே. அதாவது நம்முடைய தர்மம் நித்திய கர்மாவோ அல்லது நைமித்திய கர்மாவோ அதெல்லாம் வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிக்கணும். இந்த தர்மங்களை அனுஷ்டிச்சோம்னாக்கா அது சுதர்மம், தன்னுடைய தர்மத்தை அனுஷ்டிக்கணும். தன்னுடைய தர்மத்தை அனுஷ்டிக்கும் பொழுது அதனால இவனுக்கு என்ன வரும் அப்படின்னா அபரிமிதமான சுகம் வரும் அப்படின்னு ஆபத்தம் பாருங்கன்னா சொல்றாள். இப்ப இதே பலன் தேசிகனே என்ன பண்றிருக்க, சாத்திரிய தந்திரிகளை சாக்கியத்தை சொர்க்கம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா துக்கம் கலவாமல் அபரிமிதமான சுகத்தை அனுபவிக்கிறது வித அது சுகம், அதுதான் சொர்க்கம். அது ரெண்டு விதமா இருக்கும், ஒரு ஸ்தானத்துல போய் அனுபவிக்கிறதும் இருக்கலாம், அல்லது லோகத்திலே நம்ம சொல்றோம் இதுவே சொர்க்கம் எனக்கு, நரகமே சொர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பிங்கிற சொந்தடிப்படைய ஆழ்வார். நரகமே சொர்க்க நாமங்களுடைய நம்பி எம்பெருமானுடைய திருநாமங்களை அப்படி பக்தியோடு நம்ம கீர்த்தனம் பண்ணினோம்னாக்கா நரகத்துல இருந்து அந்த அந்த நாமாக்களை கீர்த்தனம் பண்ணாக்கா அதுவே சொர்க்கமா மாறிடும். இப்ப அது சொர்க்கலோகம் இல்லையே, நரகலோகத்துல இருக்கான், நரக வேதனை அனுபவிச்சிருக்கச்சு பகவன் பகவத் பக்தி வந்ததுன்னாக்க உபலட்சணம் எம்பெருமான உபாசனம் பண்றதுன்னு அர்த்தம். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கச்சு கூட எம்பெருமான தியானிச்சுட்டு இருந்தோம்னாக்கா நமக்கு சொர்க்கமா மாறி எழுதுது. அதனால சுவாமி சாட்சித்தார் இந்த மாதிரி ஒரு ஸ்தானத்துல போய் அனுபவிக்கிறதும் சொர்க்கம், அதனால அத்தியந்தம் துக்கமே கலவாமல் எப்பொழுதும் ஒரு சுகம் அப்படி விதமா அனுபவிக்கிற சுகம் அந்த அதாவது லோகத்தை அனுபவிக்கிற சுகங்கள் எல்லாம் அந்த மாதிரி சுகங்கள் எல்லாம் கூட சொர்க்க சப்தமா இருக்கலாம், சொர்க்க சப்த வாக்கியமா இருக்கலாம். அதனால இப்ப அபரிமிதமான சுகம் சுதர்மம் அனுஷ்டானத்தினேன். இப்ப வர்ணாசிரம தர்மத்தை அனுஷ்டிச்சோம்னாக்க அதுல சொர்க்காதி சுகம் உண்டு அப்படின்னு இருக்கு, அபரிமிதமான சுகம் இருக்கு, அதுதான் சுகம் இங்க சொர்க்கம். அதனால இப்படிப்பட்ட சுகம் கொள்ளே பலன், அந்த பலனை அனுபவிச்சுதான் சரதி பசுமாத வேதம் நித்திய கர்மாவளியும் அதுக்கப்புறம் அதை ஹிம்சை பண்ணணும் இல்லையோ அந்த ஹிம்சைக்கு பலனை இங்க வீழ்ச்சியாதி பாவமா அனுபவிக்கிறான் அப்படின்னு இதுக்கு நினைவு கொண்டு சாங்கியம் கேள்வி கேட்கிறான். அப்ப சுவாமி என்ன பதில் சொல்ற, நீ அப்படி பாத்தியானாக்க நித்திய கர்மாவுக்கும் காரண கர்மாவுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு. நியமாம்சகாரே அங்கீகரிச்சுட்டா, அவாரே சொல்றா நித்திய கர்மா காமிய கர்மா அது மாதிரி நைமித்திக கர்மா மூணு கர்மாக்களை சென்றிருக்காவா, மூணு கர்மாக்களையும் சொல்லி நித்திய கர்மாக்கள் எல்லாம் பலனே கிடையாதுன்னு சொல்லிட்டா. பண்ணாட்டா பார்ப்போம், பண்ணினோம்னாக்க புண்ணியம் கிடையாது பலன் கிடையாது, பண்ணாட்டாக்கா அது பார்ப்போம். ஆனால் நித்திய கர்மாவும் அவன் வச்சு ஆகணும், அவனை ஒத்துக்கணும் நம்மளும் ஒத்துக்கணும். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, சந்தியாவந்தனம் பண்ணாலும் எதையும் பண்ணக்கூடாது, அவரை சந்தியாவும் பாசிக்கிறேன். சந்தியாகீனா அசுசிஹி அனர்ஹ சர்வகர்மசு, ஏற்கனவே இதெல்லாம் வந்திருக்கு. அதனால இந்த மாதிரிதான் தர்மசாஸ்திரம் சொல்லிருக்கு, அதை விட்டுட்டு அதை விட்டுட்டு நாம வந்து நித்திய கர்மாவும் காமிய கர்மாவும் ஒன்னுன்ற மாதிரி நம்ம ஒத்துட்டோம்னாக்கா சாங்கியம் சொல்ற மாதிரி அப்ப ரெண்டுத்துக்கும் பேதம் என்ன, பேதமே நோக்கமா போயிருமே, அப்ப நித்தியகரமாவே இல்லைன்னு ஆகிடும். சந்தியாவனம் பண்ணா எனக்கு சந்தோஷமா இருக்கு,
சந்தியாவனம்னா எனக்கு சந்தோஷமா இருக்கு, அது அவசரம் தான், என் கடமையை நான் பண்ணேன்னா எனக்கு சந்தோஷம், அவ்வளவுதான். இது பலன் ஏன் சொல்லணும், அதை எங்க ஆச்சாரியர்கள் இருக்கு, அவரை போய் நான் சேவிக்கிறேன். ஆச்சாரியர்கள் சேவிக்கிறது வந்து எனக்கு சுரூபம், அந்த ஆச்சாரியர்கள் சேவிச்சா ஒரு ஆனந்தம் வருது மனசுல, நான் சேவிக்காதான் மகா பாபம், சேவிச்சதுனால எனக்கு புண்ணியம் இல்லை. ஆச்சாரியர்கள் சேவிச்சிருந்தா என்னுடைய சுரூபம், அந்த சுரூபத்தை நான் வந்து அனுப்பிச்சுருக்கேன். அதனால ஆச்சாரியர்கள் சேவிச்சோன்னா கனவு பாபங்கள் எல்லாம் போகும், பாபங்கள் வராது, அவருடைய அனுகிரகம் அதிகமாகும், அவர் பரிபூர்ணமா நம்ம கிட்ட பிரசோதனம் பண்ணுவேன், அவ்வளவுதான். இதுல வந்து அதன் பிறகு நம்ம அனுஷ்டிக்கிறோம் பாருங்கோ, மத்தபடி என்ன பண்றோம், அசுகுரு பரம்பராயணமாக சொல்றோம், அல்லது அசுகுருப்பியோ மகா சர்வகுருப்பியோ மகா பரமகுருப்பியோ மகான்னு சொல்றோம், ஆச்சாரிய அவரை தனியும் சேவிக்கிறோம். இந்த தனியும் நல்லா சேவிக்காம ஆ பகவத்த சரிதா மனகாம் ஆச்சாரிய சந்ததியும் வந்தே மனசு நம எத் பிரசாதார் பகு ரகசியத்தை வேசு சாரோ என்ன ஆரம்பத்திலே சுவாமி சங்கரேஷ்ல உபத்தாதார் ஆ பகவத்த பிரதிதாம் லட்சுமிநாதம் ஆரம்பம் நாதையாமோ அது சொல்றது. அதனால எந்தமான் கிட்டே ஆரம்பிச்சு ஆச்சாரியாவுடைய ஸ்மரணம் இல்லாமல் எதுவும் பண்ணக்கூடாது, இது நம்முடைய சுரூபம். இது அது மாதிரிதான் சந்தியாவனா நம்முடைய சுரூபம். வரைபெற்ற சுவாமியின் இந்த நாள் பாத்திர அவர் உபன்யாசம் சிறைத்தார் வந்து நம்ம திருவனந்தபுரம் வாசியாச்சாரியே அவருடைய பிதாமகர், அவர் சோமையாகம் பண்ணவர், அவர் சோமையாஜி விஜயா சுவாமி சோமையாஜி சுவாமின்னு சொல்லுவார். ஆனால் அக்னிஹோத்திரம் சுவாமின்னு அது பேர் வந்துட்டு, அக்னிஹோத்திரம் சுவாமின் பேர் வந்தப்போ அவர் வெய்வேனம், அந்த சுவாமி வந்து வெய்வேனம் என்னடா அக்னி அக்னிஹோத்திரம் சுவாமின்றோம், ஏன்னா அக்னிஹோத்திரோட நிச்சயப்படி பண்ண வேண்டியது, நிச்சயப்படி நம்ம பண்ணியே ஆகணும், எல்லா கிரகத்தும் ஆகணும், அதை நான் பண்றேன். அதுக்கு போய் என்ன அக்னிஹோத்திரம் சுவாமின்றீங்களே, அப்ப நீங்க எல்லாம் சந்தியாவனம் நினைச்சு எப்படி பண்ணீங்களோ இல்லையோ, அதனால சந்தியாவனம் சுவாமி உங்களுக்கு சொல்ல முடியுமா, சந்தியாவனம் பண்றதுனால சந்தியாவனம் சுவாமி யாரும் சொல்ல மாட்டாரு, அந்த மாதிரி அக்னிஹோத்திரம் பண்றதுனால அக்னிஹோத்திரம் சுவாமி யாரும் சொல்லுவாளா, இதுதான் இது பேச்சு, அக்னிஹோத்திரம் சுவாமி தான் சொல்லக்கூடாது அப்படின்னு சுவாமி கேட்கிறான். ஏன்னா நம்ம சுரூபம் இது, அதனால நித்தியகர்மாவுக்கு அபரிமிதமான சுகம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா வஸ்தவம் தான், அபரிமிதமான சுகம்னா என்ன அர்த்தம், அப்பாடி பாபத்திலே தப்பிச்சுட்டோம்னு அர்த்தம், ஒரு நிம்மதி வந்து பாருங்க மனதில் ஒரு நிம்மதி. ஐயாவா சுவாமியை திருத்தோப்பினார் அந்த மகான் போன வாரம் கார்த்திகை பூரம் அவங்களுடைய திருநட்சத்திரம், அந்த பூரம் திருநட்சத்திரம் வந்தப்போ நம்ம இது கூட போட்டிருந்தார் திருவள்ள சுவாமி தான் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன், அந்த சுவாமியினுடைய இது சரித்திரத்தை அந்த காலத்தில் அம்மையார் சுவாமி எழுதியிருந்தார் படிச்சிருக்கேன். அதில் சுவாமி சாயங்காலம் ஓடி விடையணும், ஏன்னா கரு நாகம் சேர்த்தது, அதாவது சூரிய அஸ்தமனுக்கு முன்னாடி அஜம் விட்டுடணும், சூரிய அஸ்தமனுக்கு முன்னாடி அஜம் விட்டுடணும், அஜம் விடாதாக்கா பாம்பு முடிஞ்சு போடுவாங்க, அதான் அவ்வளோ பாம்பு வந்துடுவாங்க அப்படின்னு அர்த்தம் அது. அதனால அது இது மாதிரி சொல்லிருக்கிறது, அதனால சுவாமி என்ன பண்ணா வந்து ஓடி நேரம் ஓடி சந்தியாவனம் பண்ணிட்டு அக்யத்தை விட்டு இது சந்தியாவனம் பண்ணி வந்ததுதான் அவருக்கு ஒரு சந்தோஷமே வந்ததுதான், அவருக்கு அவருக்கு சந்தோஷம் வந்து ரொம்ப, ஏன் அப்படின்னாக்க நம்ம காலத்துல சந்தியாவனம் பண்ணிட்டோம், நம்ம நித்திய கர்மாவை மக்ஷிட்டோம் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு அபரிமிதமான சந்தோஷமா, இதான் ஆச்சாரியாருக்கு, இதுதான் ஆச்சாரியாவுடைய குணமே. அனுஷ்டானம் குறையக்கூடாது, இங்க மாமனார் சுவாமி புருஷ வரதாச்சாரன் காஞ்சியத்தில் இருக்கார், 88 திருநட்சத்திரம் நடந்துட்டு இருக்காரு, அவர் தகப்பனார் சுவாமி அவர் வந்து நம்ம காஞ்சிபுர ஆசிரமத்துல ஆராதனம் பண்ணிருக்கார், பரமசுத்தர் பரமசுத்தர் அதாவது கர்மசம் இல்லாத ஆச்சாரம்னு வந்துட்டு இருக்குமா, அந்த சுவாமி வந்து பிரச்சாக்கிங்கள் பொழுது ஆண்டவனுக்கு பிக்ஷாய்கிற சமயத்துல என்ன பண்ணாலும் பிக்ஷா ஆயிட்ட உடனே இவன் சாப்பிடுவான், சாப்பிடுச்ச இவருக்கு சாய்க்கணும் ஒருத்தர் எங்க மாமனாரு திருத்தோக்கனாரு சாய்க்கணும் எவ்வளவு சாய்க்கணும், அவர் சாய்க்கிற சமயத்துல என்ன பண்ணா அவருக்கு உடம்பு முடியல, உடம்பு அவருக்கு முடியல, உடம்பு முடியாததுனால
சுவாமி அச்சோதனம் சேர்த்துக்காதே, அதான் பிரயோஜனம் பண்ணி வச்சு இலைய தொற்று இலைய பிடிச்சிருந்து சாப்பிடணும், இலைய பிடிச்சிருந்து சாப்பிடணும், இலைய பிடிச்சிருந்து சாப்பிடணும். அதுக்கப்புறம் இலைய பிடிச்ச பிராணாவதி, பிராணாவதி அவனை ஒண்ணு சாய்க்கிற வேண்டவங்களா திருப்பி தவம் சேர்ப்பான், அப்ப கைய ஆரம்பிக்கணும். இது வந்து அஸ்தோதகம் நம்ம சொல்றோம், அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தான். அந்த உணவு சாய்க்கிறவர் சாய்க்கிறான், எங்க மாமனாருடைய திருத்தோப்பனாட்ட அறிய முடியல, தேவையிலிருந்து அஸ்தோதகம் பிடிச்சிக்காதீங்க, அஸ்தோதகம் பிடிச்சிக்காம தேவைய சேர்த்து கொண்டு திருமணம் சேர்த்துருக்கு, அவருடைய உபஸ்தானம் சேர்த்து அஸ்தோதகம் வேணும் வேண்டாம், என்னாலும் முடியல அப்படின்னு அவன் அங்கேருந்து எத்தனை வந்து சேர்க்கணும். அது எங்க மாமனாருடைய சோபனம் சேர்த்துறான், எனக்கு அசோதனம் சேர்த்துற, வேற என்ன பண்ற, உடம்பு சாத்தி எதுவுமே வேண்டாம், பிரதானம் சேர்த்துற, நான் பரிசோதனை பண்ணிடுறேன், அமிர்தோபஸ்தானத்தையும் சேர்த்துக்கிறேன், அசோதனம் சேர்த்துற. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு சாத்தினா நீ கட் பண்ணிடும், எனக்கு சாய்க்க வேண்டாம், ஒரு மூணு சாதம் சேர்த்தா போதும், மூணு சாதம் சாத்து நான் உத்தரா போஷன் எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த அசோதனை சேர்த்துக்கிறேன்னாக்கா எங்க தெளிவா வச்சுக்க மாட்டா, அதுவே வழக்கமா போச்சு, அஸ்தோதனம் இல்லாம என்னால சேர்க்க முடியாது, அங்கே முடியாது சாப்பிட முடியாது, அதனால அஸ்தோதனம் செஞ்சு சேர்த்தேன். ஆச்சரியப்பட்டுட்டேன், அஸ்தோதன பாத்திரத்தை அதாவது அந்த இலை இருக்கு அதை பிடிச்சிருந்து சாப்பிடணும், அது முழுக்க பிடிச்சிருந்தா சாப்பிடணுன்ற தர்மசாஸ்திரம், சாப்பிட்டு எழுந்திருக்க பர்யந்தம் அதை கை பிடிச்சிருந்து சாப்பிடணும் அந்த இலைய பிடிச்சிட்டு, அதன் பிறகு எழுந்து இன்னொருத்தருக்கு கவனம் சேர்ப்பா, அதான் நான் கையெழுத்து வைக்கணும். தீர்த்தம் கூட என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு தொண்டை மாதிரி கையில வச்சுருவா, மத்திய தீர்த்தம் வேணும்னா தீர்த்தம் அதை சேர்த்தா, இதான் கிரமம் அப்படி இருக்கும். அதனால இவரோட அஸ்தோதனம் இல்லாம நான் சாப்பிட மாட்டேன்னு வேறே அப்படின்னு ஒரு ஆச்சரியம் இருக்கு, என்ன எப்படிப்பட்ட ஆச்சாரம் இருக்குன்னு அந்த சுவாமி பார்த்தேன், பிரதானம் சாய்ச்சி நெய் சாய்ச்சி திருமண தீர்த்தம் கொடுத்து அஸ்தோதனம் தினம் சேர்த்து குழம்பு சாத்துனது கலவுது மோர் திருப்பி உத்தரா போதனை எல்லாம் திருப்பி செய்யலாம், நான் வேணா நினை அப்படின்னு சுவாமி எங்க மாமனார் திருத்த விட்டார். அதுக்கு அவர் சொன்னா சுவாமி ஒரு அஸ்தோதகத்துக்கோசரம் குழம்பு சாத்துனாலும் சாத்தி சாய்க்கூடாதுன்னு நியாயமா, அது நல்லா இருக்குமா, எதுவும் சுவாமி பாதுகாப்பு நல்லா செய்ய அரியன் அரியன் சொன்னதுதான் தவறு, நான் அஸ்தோதனை சேர்க்க மாட்டேன்னு சொன்னேன், அதுதான் கஷ்டமா இருக்கு, அது க்ஷமிச்சுல அப்படின்னு பாருங்கோ இவ ஆசாரங்கள்லாம் எப்படி வந்திருக்கு, இந்த மாதிரி நித்திய கர்மம் இது, அஸ்தோதனம் பிடிச்சிக்காததுனால நித்தியப்படி நல்லா புட்சிக்கிறது இல்லை, நாங்கெல்லாம் பிடிச்சிக்கிறோம், நித்தியப்படி அஸ்தோதனம் பிடிக்காமல் சேர்த்துக்கிறது இல்லை, ஆனால் நிறைய பேர் புட்சிக்கிறது இல்லை அஸ்தோதனம், நம்ம ஆசிரமத்தை எல்லாம் போனால் காத்தாலும் வேலை அஸ்தோதனம் பிடிச்சிப்பா, ராத்திரி வேலை அஸ்தோதனம் சேர்த்துக்கிறது இல்லை, அந்த காலத்தில் கருணாநாதர் சுவாமி அஸ்தோதனம் ராத்திரி பிடிச்சிட்டே அசோதனம் பிடிச்சிருந்தாக்கா அங்க இருந்தவர் ரொம்ப நேரம் சாய்ச்சின்ற அவருக்கு தெரியாது, எந்த ஒரு ராணி ராத்திரி வயசுல அசோதனம் பிடிச்சிக்கிற அப்படின்ட்டு அவரு போயிட்டார். உடனே பக்கத்துல வந்தவர் சொன்னாலும் அவருக்கு தெரியாது ஏதோ சொல்லிட்டு தப்பா நினைச்சுக்காரு அப்படின்னு அங்க இருந்தவர் ஆராதகாரெல்லாம் சொல்லிட்டாங்க. காரணம் என்ன, இதை வந்து சில பேர் தெரியறது இல்லை, ஆனால் இந்த அசோதகம் சேர்த்துட்டே ஆகணும், இது நிச்சயமா இதை பிடிச்சு கேட்டா பெரிய தோஷம் இல்லை, ஆனால் அது கூட நம்ம பெரிய லாபத்துக்கு மாட்டாங்க. அதனால இந்த சுவாமி இப்படி இருந்த இந்த மாதிரி எத்தனை ஆச்சாரங்கள் இருக்கு, சின்ன சின்ன ஆச்சாரங்கள், அதெல்லாம் சூக்ஷமான ஆச்சாரங்கள், ஆராதனை பண்றோம், ஆராதனை பண்ணச்ச கற்பூர ஆரத்தி முதல்ல தூரம் சமர்ப்பிக்கணும், அப்புறம் கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கணும், ஆரத்தி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆரத்தி அதாவது தீபம் தூப தீபம் ஆயிடுச்சுன்னாக்கா கையில மின்னுதான் திருப்பி பெருமாளுக்கு பாத்தியம் ஆத்தவங்களெல்லாம் சந்திக்கிறேன், வெறும் அப்படியே கலைச்சிடக்கூடாது, ஏன்னா அதை கையில வைக்காம கூடாது, சின்ன சின்ன விஷயங்கள், ஆனால் இதெல்லாம் ஆச்சாரங்கள் நித்திய கர்ம அனுஷ்டானங்கள், அந்த அனுஷ்டானங்கள்லாம் பண்ணாத இதெல்லாம் பண்ணிட்டாக்க ஒரு அபரிமிதமான ஆனந்தம் வரும், இன்னைக்கு போயிட நல்லபடியா கழிஞ்சது, நித்தியப்படி பிரார்த்திக்கணுமா காட்டு அது இடத்துல பெருமாளை பிரார்த்திக்கணும், சரணாகி பண்ணணும், நமக்கு நல்லதே நடக்கணும், நல்லதே நடக்கணும், இன்னைக்கு நல்ல முறையாக போகணும், எம்பரவாணியே நினைக்கணும் அப்படின்லாம்,
மாதிரி படுத்துட்டு செய்வோம் அந்த மாதிரி நினைச்சுட்டு பெருமாள் ஒரு நாள் பயன்படுத்திக்கணும். எத்தனையோ பெரிய வச்சுட்டு இருக்கோம் ஆலயங்கள்ல. அதனால பாருங்க, என் சாங்கியம் கேட்டான், அபரிமிதமான சுகம், அபரிமிதமான சுகம் இருக்கே, ஏன்னா சுதர்மம் அனுப்பானத்துல. அப்போ அப்படின்னாக்க என்ன ஆகும், நித்திய கர்மா வேற, காமிய கர்மா வேறன்ற வேதனையும் வராம போயிடும். வேதனையும் வராம போயிடுச்சுன்னாக்கா இவ்வளவு சிரமப்பட்டு நீ வாங்குறதுல சாதிச்சிருக்காள், இப்படி ஸ்தாபிச்சதுன்றது விரோதமா போயிடும். அதனால அதுவும் தப்பு நீங்க சொல்றது. அதனால அந்த விரோதம் வந்துடும். இல்ல இந்த மாதிரி இந்த பிஷ்ட பசி ஆகும் பண்ணாலும் நேற்று கூட பண்ணணும், நேற்று கூட சேமிச்சாரு. இந்த பிஷ்ட பசி ஆகும்ன்னுட்டு ஒன்று சொன்ன பாருங்க, அதாவது மாவையே பசுவா பண்ணி அந்த அதை வந்து மாவை கண்டு போங்க, அதுல எதுவுமே பதம் வராது, அதனால தோஷம் இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறா. அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாவா சாங்கியம். அதாவது மாவை வந்து மாவு நெய் ஜலம் எல்லாம் சேர்த்து ஒரு பசு ஆறா மாதிரி பண்ணிட்டு அதுல யாகத்து பண்ணி வந்தாக்கா அந்த பாவமே வராது, அதுதான் நித்தியம் பண்ணுறது, நித்தியம் பண்ணி விடுறது. அப்படி பண்ணிட்டா என்ன ஆகும், அதனால விரோதம் வராது அப்படின்ட்டு அவன் கேட்கிறான். அப்படி பார்த்தேன்னாக்கா நாங்கெல்லாம் பஞ்சமகா யஜ்ஞாதி விட்டவனும் பண்றோம், வைஷ்ணவம் வைஷ்ணவாதிகள் எல்லாம் பண்ற சமயத்துல இந்த வந்து மாவெல்லாம் பிசையணும். அந்த மாவை பிசையறதுன்றது என்ன அர்த்தம், ஒரு ஸ்தாவரம், ஒரு தானியம், அது ஒரு ஸ்தாவரம்னா பயிர், அதிலிருந்து வந்து தானியம், அதை நல்லா நசுக்கணும், அதை தூளாக்கணும், அதில் நெய்யை குச்சோம், அதில் பிசையணும். பிசைஞ்சா அது வந்து அதுக்கு வந்து ஒரு ஹிம்சம் மாதிரிதான், அந்த ஹிம்சையை பண்ணலாமா பஞ்சசூனான்றார். வைதிகன் தான், அவனுக்கு பஞ்சசோணம் அஞ்சு நாள் இருக்கு, பெண்டயம் பித்திரயம் வைசுதேவயம் பஞ்சமகாயஜ்ஞான இருக்கு. அது மாதிரி நேற்று சொன்ன பாருங்க, அம்மியில போட்டு அரைக்கிறோம், அம்மியில போட்டு அரைச்சோம்னாக்கா அதனால தவறு என்பது, அது இன்சு தானே. இவன் சொல்ற பிரகாரம் பார்த்தோம்னாக்கா இதுதான் சாங்கியன், அவன் சொல்ற பிரகாரம் பார்த்தோம்னாக்கா நாம எந்த கர்மாவும் பண்ண முடியாது, எல்லாத்துலயுமே ஒரு ஹிம்சை இருந்துதான் இருக்கு. தாவரங்கள்லாம் நம்ம நசிக்கிறோம், சாப்பிடுறோம், செஞ்சு மாவாக்குறோம், அதனை யாகம் பண்றோம், இந்த மாதிரி ஒவ்வொரு கர்மாவும் பார்த்துட்டு அத்தனையும் ஏதோ ஒரு தோஷம் இருந்துட்டே இருக்கு. அப்ப எல்லாமே ஹிம்சையா போயிடும், அப்ப எதையுமே அனுப்பிக்க முடியாது, அப்ப சுதர்மத்தையும் அனுப்பிக்க முடியாம போயிருமே, ஏன்னா நித்திய கர்மா தானே. நித்தியகர்மாவை அனுப்பிக்கத்தே இந்த மாதிரி கர்மாக்கள் எல்லாம் இருக்கு, இவையெல்லாம் இஷ்டாதிகள், இதெல்லாம் பண்ணினோம்னு வச்சுக்கோங்களேன், அவையெல்லாம் கூட ஹிம்சாத்மகமா மாறிடும். அப்ப பஞ்சமகாத்திய தன்னச்சேக்கா சொல்ற பஞ்சசூனா கிரகஸ்திய வர்த்தம் தேர கிரகஸ்தா கண்டனி பேஷணி அப்படின்னா வெட்டுறது, காயெல்லாம் வெட்டி சாப்பிடுவோம், மாவெல்லாம் ஆக்கி சாப்பிடுவோம், பேசணும் இசை இருக்கு, அதனாலதான் சாப்பிடுறோம். அதே அது எப்படி எதிர்க்கும், எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்து சாப்பிடுறோம், எத்தனையோ பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் சாப்பிடுறதெல்லாம் நம்ம யாகங்களாகவே பண்றோம், அல்லது நிச்சய கர்மாவே அனுஷ்டிக்கிறோம், அதெல்லாம் தோஷம் தானே. அவைகள்லாம் கூட இம்சைன்னு சொல்றது, அப்ப அவைகள்லாம் நிஷேத அபிஷேகம் தான், நிஷேத அபிஷேகமே எதுவும் இல்லைன்னு ஆயிடும். உன் சித்தாந்த பிரகாரம் பார்த்தாக்க எதுவுமே நிஷேதம் இல்லை, எதுவுமே நிஷேதம் இல்லை அப்படின்னு ஆயிரும், எல்லாமே நிஷேதம் தான், நிஷேதத்துக்கு விஷயம் இல்லைன்னு ஆயிரும், எல்லாமே நிஷேதம் அப்படிதான் ஆகட்டமே அப்படின்னாக்க நாங்க சொன்னமே போன ஸ்லோகத்துல இது மாதிரி வந்து நவா நவாவுவா மிருகசே தரிஷ்யதி, நீ வந்து மரணம் அடைவதில்லை, நீ இன்றிக்கப்படுவதில்லை, அழகான சொர்க்கலோகத்துக்கு போற, நல்ல மார்க்கத்துல போற, புண்ணியாத்மாக்கள் போற இடத்துக்கு போற, பாவாத்மாக்கள் போகவே மாட்டா, அந்த மாதிரி இடம் உனக்கு கிடைக்கிறது அப்படின்னா நாங்க சொன்னவே அந்த அர்த்தவாதங்கள்லாம் உனக்கு விரோதம் வந்துடும், அதுவும் வேத வசனம் தானே, அதனால அதுவும் கூடாது.
அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தோஷம் அது உனக்கு விரோதம் வந்துருமே. அதனால நீ சொல்ற பிரகாரம் பார்த்தா லோகத்தை எந்த காரியம் பண்ணாலும் அது ஹிம்சை தான், எல்லாமே ஹிம்சை தான் அப்படின்னு ஆயிடும். எல்லாமே ஹிம்சைன்னு ஆயிடும். அதை நீ ஒத்துக்க முடியாது, உனக்கும் விரோதமாக தான் இருக்கு. அதனால இருக்கும் இது தப்புன்னு சொன்னார். அதன் பிறகு அவங்க ஒரு கேள்வி கேட்கிறான், பொய் சொல்றது பொய் சொல்றது ஏற்கனவே கொஞ்சம் முன்னாடியே உங்களுக்கு சொன்னாரு. அதான் பொய் சொல்றதுன்னு அர்த்தம் அப்படின்னா, ஆயிரம் பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணம் பண்ணி தனக்கு ஆபத்து வருது, தனக்கு உசுரே போயிடும் போனக்கு, அந்த சமயத்துல பொய் சொன்னா தப்பு இல்லை. பிராட்டி பிராட்டி கிட்ட வந்து கேட்கிறார், ராட்சதிகள் வந்து கேட்கிறார், இத்தனை நேரம் ஒரு குரங்கு உங்ககிட்ட பேசிட்டு இருந்தது, அது யாரு உங்கள்ட்ட தான் பேசுது, அது யாரு அந்த குரங்கு? உடனே பிராட்டி சொல்றான், எனக்கு எப்படி தெரியும், அகிலேவாதம் விஜயநாதி நசம்சியா ராட்சசம்லாம் எத்தனையோ ரூபத்துன்னு வருவா, அதுல வந்து குரங்கு மாதிரி ஒரு ரூபத்துன்னு நினைக்கப்படும். ஏன்னா பாம்புக்கு தான் தெரியும் பாம்போட காலு, அகிலேவ ஷெஹே பாதம் பாம்பு தான் பாம்போட பாதத்தை தெரிஞ்சுக்கும். அதனால இது வந்து எனக்கு என்ன தெரியும்ட்டு தன்னுடைய பக்தனான திருவடிய அனுமரை காப்பாத்தணுன்றதுக்கோசரம் பொய் சொன்னார் பிராட்டி. ஒரு ராஜகுமாரி ராமனுடைய திவ்ய மகிஷி பிராட்டி அவ வந்து பொய் சொல்லாமன்னாக்கா இது ஜீவகாரணம், ஒரு ஜீவனை ரசிக்கிறதுக்கு தன் பக்தனை ரசிக்கிறதுக்கு பொய் சொன்னா தப்பு இல்லை. இந்த மாதிரி நித்தியாவசனம்ன்றது உண்டு. அதே மாதிரி கிருஹிணி இருக்கா, கிருஹிணி வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா ரஜி சம்பிரயோகின்னு சொல்றாரு, விவாக காலே ரஜி சம்பிரயோகி புருஷன் வந்து ஆசைப்படுறாங்க கிருஹிணியோட சேர்ந்திருக்கணும்னுட்டு. அந்த கிருஹிணி என்ன பண்றான்னா அவளுக்கு கோபம், நான் நகை கேட்ட வாங்கி தரல, பட்டுப்படம் வாங்கி கேட்ட வாங்கி தரல, நான் வந்து இருக்க முடியும் அவனுமா அப்படின்னு சொல்ல போறான். என்ன பண்றான், அந்த சத்தியமே பிரிக்க பண்றான், நாளைக்கு காத்தால இருந்து என்ன காரியம் சாப்பிட்ட உடனே முதல் காரியம் உனசியா ரஷன் போயிருந்தேன், அந்த மாதிரி கோணத்துக்கு ரஷன் போயிருந்தேன், அங்க போய் உனக்கு வேண்டிய நகை உனக்கு வேண்டிய வஸ்தம் கட்டுப்படவை இதை வாங்கி கொடுத்தான் பல அப்படின்றான். உடனே சந்தோஷப்பட்டு என் பொருளை இவ்வளவு ஆசையா சொல்லிட்டான்னு சேர்ந்துடுறான். அடுத்த நாள் காத்தால இவனை மறந்துடுறான் அவனும் மறந்து போயிடுறான், திருப்பி சந்திரத்தை தான் உணவு இப்ப பொய் தான் இவன் சொன்னான். ஆனால் இந்த பொய் வந்து தோஷம் இல்லை. அதனால விவாக காலத்திலேயோ ரஜிதம் பிரயோகமோ சேர சமயத்திலேயோ ஸ்திரியோட அதே மாதிரியாக இந்த மாதிரி தன்னுடைய ஆபத்காலங்கள்லாம் வந்ததுனாக்க பொய் சொன்னாக்கா தோஷம் இல்லை அப்படின்ட்டு. ஆனாலும் கூட அங்க ஒரு பிராயசித்தம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பிராயசித்தம் சொல்லுகிறது இந்த மாதிரி தான் பொய் சொல்லட்டோம்னாக்கா அந்த சமயத்துல மூணு ராத்திரி உப்பு சப்பு இல்லாம பாஞ்சா பண்ணுவோம், அதாவது அக்ஷார லவண போஜனம், காரணம் இருக்காது உப்பு இருக்காது இப்படி இருக்காது வெறும் சாஞ்சா பண்ணும். அந்த காலத்திலும் கொடுமை எதுவுமே கிடையாது, ஏன்னா நம்ம நாக்கெல்லாம் ரொம்ப நீரமான, நம்ம நிறைய சாப்பிடாட்டம் கூட நல்லா பக்கமையா சாப்பிடணும். நமக்கு வாய் எனக்கு இப்படிதான், உங்களுக்குலாம் எப்படியோ தெரியாது, எனக்கு தலையை நன்னா இருக்கணும், நான் ரொம்ப நிறைய சாப்பிட முடியாது, என்னால கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுறேன் ஆனால் தலையை நன்னா இருக்கும், நன்னா எனக்கு பிடிக்காது, அந்த மாதிரி நம்ம நாக்க வளர்த்துட்டு இருக்கோம். நாக்க நல்லா வளர்த்துட்டோம்னாக்கா அதுல இருந்து இறங்கி விட முடியாது. ஆனா இது பிராயசித்தம் சொல்றேன், நித்தியாவசனம் பொய் சொன்னோம்னாக்கா அந்த பொய்க்கு அதுக்கு பிராயசித்தம் இந்த மாதிரி இருக்கணும், மூணு ராத்திரி மூணு நாள் இந்த மாதிரி இது பண்ணணும். மதுராந்த பாரதம் சொன்ன பாருங்க, கோஷேஸ்வரன் சுவாமி சிஷ்யா எல்லாம் பசங்கள்லாம் தப்பு பண்ணாங்க போறோம் கவாடு கண்ணி முழுக்க மோர் சாதம் குழம்பு சாப்பிட்டு தான் போடப்பட்டா, அந்த மாதிரிலாம் அவனுக்கு உண்டாது. ஒரு சுவாமி மதுராந்த பாரதம்லாம் வாசிச்சுட்டு இருந்தேன், அந்த சுவாமி இன்னைக்கு வயசு பார்த்தோம்னாக்க நிச்சயம் 75 என்பதற்கும் இருக்கு எங்க இருக்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த சுவாமி நம்ம நேரம் அதான் அந்த ஷெல்ஃப் எல்லாம் இருக்கும்,
ஷெல்ஃபெல்லாம் குத்தின அப்பா ஏன்னா தான் புத்தகத்தை எடுக்க போனேன். அப்போ கீழ் ஷெல்ஃபில் ஒரு பிள்ளை ஒருத்தர் வந்து புத்தகம் வச்சுட்டு இருக்க ஐயா தெரியக்கூட என் புத்தகம் வைக்கணும் அப்படியே நேரம் வந்தவர் இவன் என்ன பண்ண கீழ் ஷெல்ஃபில் இருக்கிறத என்ன உன் ஷெல்ஃப் என் ஷெல்ஃப் நான் புத்தகம் வளர்க்க மாட்டான் எது பேசுறியா அப்படின்னு ஒரு அற அரைஞ்ச அரைஞ்ச உடனே அவருக்கு பல்லு உடஞ்சு போயிடுச்சு. உடனே என் பிரின்சிபால் சாமி என்ன பண்ணா உனக்கு ஒரு வாரம் மோசாகும் நீ அடிச்சதுல ஒரு பல்லு கொடுச்சு அதனால ஒரு வாரம் உனக்கு மோசாகும் இதை முடிஞ்சு அப்பதான் பகவத்கீதை பாராயணம் ஒன்று ஆரம்பிச்சாரான் அது ஒரு வாரம் இவரை பல்லு உடஞ்சு போயிருந்ததா எடுத்து ஒரு வாரம் மோசாகும் சொல்லிட்டேன் இவர் என்ன ஆரம்பிச்சோம் இவன் 1500 அந்த கீழே புத்தகத்தை உள்ள வச்சுட்டேன். திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி பகவத்கீதை ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிச்சேன். ஆரம்பிச்சுட்டு திருப்பி ஏதோ வாசல் வந்து உட்கார வச்சு ஏதோ சொல்றீங்க ஒருத்தர் இவன் என்ன ஒரு தள்ளு தள்ளினேன் தள்ளு தள்ளுன ஒரு படிக்கிற உட்காந்து ரெண்டாவது படிக்கிறது ஒன்றும் முடியாது வெளுத்த கொஞ்சம் இந்த கையில வந்து முழங்கை இருந்து பார்ப்போம் அங்கே கொஞ்சம் எலும்புலாம் அடிபட்டுச்சு. அவர் அழுந்து போய் பிரின்சிபால் சாமிகிட்ட என்ன அடிச்சுட்டான் கை இரும்பு உடஞ்சி போயிடுச்சு பிராக்சர் மாதிரி அப்படியா வாக்கு ஒரு வாரம் மோசாகும் அப்படின்ட்டு ஒரு மாசம் மோசாகும் கேட்கலாம். முதல்ல ஒரு அடி அடிக்கிறது பல்லு உடஞ்சிருக்கு ஒரு வாரம் இப்போ ஒரு மாசம் மோசாகும் கேட்கலாம். ஜென்மத்துக்கு நான் கீழே இருக்கணுமா நினைக்கிறேன் பாருங்கோ இது வந்து பிராயசித்தம் நம்ம தப்பு பண்ணினோம்னாக்கா பிராயசித்தம் யாராலும் சாப்பிட முடியாது வெறும் உப்பு இல்லாம இப்போ துணி இல்லாம காரம் இல்லாம சாப்பிட முடியாது. இந்த மாதிரி ஒரு பிராயசித்தம் சொல்றதுக்கு போய் சொல்லிட்டாக்கா இப்போ பிராயசித்தம் கொஞ்சம் தோஷமா இருக்கா பிராயசித்தம் இருக்கு அந்த மாதிரிதான் நித்தியகர் மாப்பிள்ளாம் கூட தோஷமா இருக்கு அப்படியே எடுத்து போட்டுறேன் அப்படின்னு சாங்கியம் கேட்கறான். சாங்கியம் வந்து இதை மாதிரி கேட்கறான் இது வந்து பிராயசித்தம் அதனாலதான் சொல்றது அப்படின்னா அதுக்கு பதில் சொல்ற வாஸ்தவம்தான் அங்க பிராயசித்தம் அகடிக்கம் ஏன்னா ஒரு நல்ல காரியம் பண்ண பார்த்தோம் நல்ல காரியம் பண்றதுன்றது கல்யாணத்தை கேட்கணும் எனக்கு வேண்டி உனக்கு கல்யாணம் அதுக்கூட ஏதோ குறி சொல்லிட்டான் குறி சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் அது நல்ல காரியம் ஆயிடுச்சு அந்த அதுக்கூட ஒரு சின்ன பிராயசித்தம் இது அது எடுத்துட்டு போறான். இது அகத்தி அதிகமான விஷயம் ஏன்னா கல்யாணம் ஆகாது அதுக்கோசம் அவன் கல்யாணம் பண்ணினான் போய் சொல்லி அதனால எனக்கு பிராயசித்தம் இந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சுக்கோங்கோ இந்த மாதிரி ஒரு சமாதானம் வச்சுக்கோ அல்லது இன்னொரு சமாதானம் சொல்ற இது நைமித்திகமா வச்சுக்கோங்கோ நைமித்திகம் இந்த பிராயசித்தமா வேண்டாம் நைமித்திகம் இந்த மாதிரி போய் சொல்ல முடியா எடுத்துனாக்கா அதுக்கு நைமித்திய கர்மா ஒரு குழந்தை குழந்தைனாக்கா இன்னும் ஆலோசனம் பண்றோம் ஜாத்தியஷ்டி பண்றோம் அந்த மாதிரி இது நைமித்திய கர்மம் பிராயசித்தம் குழந்தை பிறந்த பிராயசித்தம் ஜாதக ஷ்டியோ பண்ணி ஆகணும் அது இல்லை நைமித்திய கர்மா. அதே மாதிரி உத்தம சுவாமி ரொம்ப அழகாக ஒரு உதாரணம் காமிக்கிறார் அது ஐஷங்கரே காமிச்சிருக்கார். ஐஷங்கரே தேசிகன் வந்து இதரவுடன் சொல்லிட்டார் அந்த இதரவுதுன்றதுக்கு இவர் ஐஷங்கர் பார்க்கிறார் ஏன் எப்படின்னாக்கா உபராகே ஸ்நாயாக்கம் இருக்கு இப்போ ஒரு 3 நாள் முன்னாடி சூரிய கிரகணம் வந்தது அமாவாசை இன்னைக்கு இங்கே தான் தெரிஞ்சிருக்கோம் இங்கே தெரியல இப்போ இந்த சூரிய கிரகணம் வந்ததுன்னா என்ன பண்ணணும் அது புண்ணிதம் அப்புறம் பிரிக்க சேவை தப்பணம் பண்ணிருந்தோம் அதன் பிறகு அந்த இது பண்ணின உடனே மோச காலத்துக்கு சுத்த மண்டலத்தை பார்த்துட்டு தீர்த்தம் மாறியிருந்தோம் இப்போ உபராக ஸ்நாயா இது நைமித்திகம்தான் ஸ்நானம் பண்ணுறோம் உபராகே ஸ்நாயாத்துனாக்கா கிரகணம் வந்துருச்சுனாக்கா தீர்த்தா மாடு கிரகணம் வந்துருச்சுனா தீர்த்தா மாடுன்னு என்ன அது பிராயசித்தம்னா கிரகணம் புண்ணியகாலம் அந்த சங்கல்பமே என்ன புண்ணியகால ஸ்நானம் கரிஷியன்னு தான் சங்கல்பம் பண்ணிக்கணும் புண்ணியகால ஸ்நானம் பண்ணுறோம் அப்படின்னு அங்கே இருக்கு. அதனால இந்த இடத்துல வந்து ஒரு நைமித்திகமாக தான் இது போகிறது அந்த மாதிரி தான் விவாக காலத்தில் நித்யா பிரச்சனம் நித்யா கிரகணம் அது மாதிரி ரதிசம் பிரயோகத்துல மிச்சியா பேசுறது போய் பேசுறது ஆபத்காலத்துல போய் பேசுறது இதெல்லாம் பண்ணினோம்னாக்க அதுக்கெல்லாம் தோஷம்ன்றது கிடையாது அதுக்கு பிராயசித்தம் இல்லை அதுக்கு என்ன கம்மம் அப்படின்னு சொல்றதுக்கு 3 நாளைக்கு இருக்கணும்னா
அஸ்திரம்தான், நைமித்தியமா இருக்கு. நைமித்தியமான கர்மா தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னாக்கா எந்த தோஷம் இல்லை. இது பாதகம் இல்லை, பாதகம் இல்லை. அதாவது மகாபாதகம் உபபாதகம் சொல்லுவேன், அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஆகிறனால இந்த உற்சர்க்க நியாயத்தை சாங்கியம் ஒத்துக்க மாட்டேன்ட்டான். சித்தாந்தியும் ஒத்துக்கல, வேதாந்தியும் ஒத்துக்கலதான் வாஸ்தவம். ஆனா நாம சொல்ற காரணம் வேற, சாங்கியம் சொல்ற காரணம் வேற. சாங்கியம் பாப புலன்ட்டான், இங்க இந்தியே இல்லாததுனால பாபமே இல்லைன்னு நாம சொல்றோம். மீனாந்தோனோ அத்வைத்தியோ இது வைதம் விதிக்கப்பட்டது, அதனால அது பாபம் இல்லைன்னு அவன் சொல்றான். யாருமே பாபத்தை ஒத்துக்கல, சாங்கியன் மட்டும் பாபம் அதுன்னு ஒத்துட்டான். சாங்கியன் பாபம்னு ஒத்துருந்ததுனால அது பதில் சொல்லணும். ஏன்னா உசர்ந்த ஒத்துக்காம சொன்னோம். அதுக்கு ரெண்டு நம்ம பதிவு ஒண்ணு சொல்லிட்டு அழகா, மரணம் மரணமே கிடையாது, இன்றையே கிடையாது அப்படின்னு சமாதானம் சொல்லிட்டோம். இப்ப இந்த சோகத்துல நீ வந்து உசர்காத நியாயத்தை ஒத்துண்டு, உசர்காபாத நியாயத்தை ஒத்துண்டு சொன்னா கூட நாங்க ஒத்துண்டா கூட சரி, ஓம் பட்சத்துலதான் விரோதம் அப்படின்னு சொன்னதுனால சாங்கியம் சொல்றது எந்த விதத்தினாலையும் சரியில்லை. ஆகவே இந்த வேஷ்டியாதி பாவங்களுக்கெல்லாம் புண்ணியபாபூர்வ கர்மா காரணம் இல்லை. வேற என்ன காரணம்ல, பொதுவா காரணம்ன்றது அது வந்து ஒரு சுகப்பிரகாசிங்கிறது சொல்லியிருக்கேன். அது ரெண்டு போன வாரம் இந்த இந்த அபியம் தான் விஷயம் சொன்னேன். போன திங்கக்கிழமை கர்மாரத்தோம் சொல்லிருக்கேன். அப்போ இதுல வந்து இப்ப வீஷ்யாதி பாவம் வருது இல்லையோ, நெல் தானியங்கள் எல்லாம் நம்ம ஒற்றின் பண்றோம், அதுக்கு எது காரணம், அதுக்கு எது காரணம் கேள்வி கேட்டேன். அங்க பாஷ்யத்துல என்ன இருக்குன்னாக்க கர்மாந்தரா பாவா அப்படின்னு இருக்கு. வேற கர்மா எதுவும் இல்லை, புதுசா இவ்வளவு அக்னிபாத்திர ஹிந்துவா இருக்கே அந்த மாதிரி கர்மா இல்லை அப்படின்னு இதை சாத்திருக்கேன். அந்த மாதிரி கர்மா இல்லைன்னு, கர்மாவே இல்லைன்னு சொல்லல, வேற கர்மா இல்லைன்னு தான் சொன்ன. வேற கர்மா இல்லைன்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, உடம்பு நம்ம கிடைக்கிறது பாருங்க, அந்த அஞ்சாவது ஆகுதியில ஸ்ரீவரத்துல நம்ம உள்ள போய் கர்ப்பத்துல நம்ம போய் உட்காரணும், தாயார கர்ப்பத்துல நம்ம உட்காந்துக்கிறோம், குழந்தையா ஆகட்டும் புறக்காரம் இதெல்லாம் உண்டாகட்டும். அப்ப கர்ப்பம் ஆகணும் இல்லையோ, அந்த சமயத்துல இந்த ரவணீயத்திறனாகா கபூயத்திறனாகான்னு தான் நம்ம கர்மா சொல்லிருக்கோம். அதான் புண்ணியகர்மாக்கள் இருந்தாக்க நல்ல யோகிகளுக்கு நல்ல ஜென்மாக்கள் கிடைக்கும், அதான் கபூரி திருநாளாக இருந்தாக கெட்ட ஜென்மாக்கள் கிடைக்கும் அப்படின்னு நாம் சொல்லிருக்கோம். அந்த கர்மா இருக்கு பாருங்க, அதுதான் இந்த மாதிரி வேஷ்டியாதி பாவத்துக்கும் ஹேத்து. ஆனா புண்ணிய பலம் கிடையாது, பல அனுபூதி இல்லை, பல அனுபூதி கிடையாது. அந்த கர்மாவனுடைய ஒரு வீரியத்தினால நாம வந்து இன்னொருத்த அதிர்ஷ்ட இன்னொருத்த நாள் அதிர்ஷ்டிதமான தானியங்கள்ல நாம ஒட்டின் இருக்கோம். அதுதான் ஏன் அதை அப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா, இப்ப நாம தானியம் சாப்பிடுறோம், புத்தியுடன் தானியம் சாப்பிடுறோம். பார்த்தான்னாக்கா அவங்க எல்லாம் வேலை சொன்னார்கள், அவங்ககிட்ட வேலை சொன்னாச்சுன்னாக்கா அவனுடைய புண்ணிய பாபான குணமாகத்தான் வேலை சொன்னார்கள். அது ஒத்துக்கணும் இல்லையோ, ஆனா இவன் அந்த புண்ணிய பாபத்தை அனுபவிக்கிறது இல்லை, அது மாதிரிதான் தெரியும். அதனால இதை வந்து இது அப்படின்னு சொன்னேன், இது ரொம்ப நாளில் சார் ஆச்சு. அதுவும் கர்ணாதர் சுவாமி இது வந்து இதுவாக புரியல, இது ஏன்னா கருகாரண சுவாமி அச்சாத்திரம் எழுதியிருக்கேன்னு சொன்னேன். சுவாமி என்ன பண்ணாருனாக்க, இதை வந்து அப்புறம் திருப்பி ஒரு வாட்டி பார்த்து அறியேன் அப்படின்னு அவர் சொன்னேன். அதனால பார்த்து சொல்லுவாரு. அதனால இப்படி சொன்னதுனால தேசியாதி பாவம்ன்றது இன்னொரு ஜீவனுடைய அதிர்ஷ்டிதமான தானியத்தை தான், நமக்கு அது சரீரத்தம் கிடையாது. அப்போ அச்சேதன பிராணியமா மாறிடும், அச்சேதன பிராணியமா மாறிட்டோன்னா நம்மளால நானீக சுரூபமா இருக்கும். அப்படிப்பட்டவன் அச்சேதனமா மாறிட்டோன்னா எவ்வளவு எவ்வளவு கஷ்டம், அதனால வைராக்கியம் வேணும் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாக்கிர இருப்போம். இது பாருங்க, கிஞ்சோ சர்க்க அபவாத கிரம மிக தேகதீ நித்யஹிம்சா சுத்தம் நாபி சித்தியேத்து தவஹி விதிபதம் புஷ்டதத்தம் நிஷேதம் யத்ரா சுத்தியாதி வைதம் ததனுச்ச விஹிதா நிக்ஷதிஸ்தம் நிமித்தா தத்ரா அகத்யா ததா ஸ்யாத் இதரவதத்வா
केवलं तन्निमित्तं किंच मौन सिद्धांत सांख्योरिय तत्व इन दोषम इन इं प्रशोधन आज अड़ी याग मंडने अंदर उत्सर्गवाद क्रम उत्सर्गवाद न्याय अहट नहीं तव अहिंस अब सामान्य विषय अग्नि पशुमान विशेष हिंसा अब वैदम अभी दोषम अब निषेधन उत्तरवाद क्रम अट्ठेपन यापन हिंसा की अभी अभी उत्सर्गवाद न्याय इले अभी नित्यकर्मा पशुमान वेद अब नित्यप्रोक्तान नित्यपड़े अनुभव आशपी पड़े कंध्यावन पड़ोमो शरकाल अभी पशुवान पड़ना हिंदुमें पापन चल मुड़ा अर्थम एल हिंदुमें पापन क्या ऐसा पड़कू हिंसा के अब पापमे ऐसा विधि विधि विषय पूर्वान अनेमाकोधा आना अग्नि पशुमान वेद अंत पशुमन अहिंसा सर्वभूतान हिंसा निषेधो हिंसा पड़कूड़ा अभी तुड़े प्रकार पंचमिकसिकण मौन सिद्धांत शुद्धम सिद्धम सिद्धिका कर्म पशुकर्मेमेंर्म कल्याण पड़ी पारिस अंग पड़ी असत्यादि असत्यम वैदम अदेश निष्कृति निष्कृति प्रायश्चित
அது விதித்தா விதிக்கப்பட்டது. அந்த பிராயசித்தம் அது என்ன ஆகுது அப்படின்னாக்கா அது அகரிக்கம். கதி இல்லாததுனால ஏன்னா ஒரு கல்யாணம் ஆகணும், கல்யாணம் நிச்சயம் வந்தி ஆகணும். என் உசுரனை காப்பாற்றிக்கணும். அவன் என் கிரகணி ஒன்று சேரணும்னு நான் புரிஞ்சு சொல்றேன். இதெல்லாம் வந்து தோஷம் கிடையாது, தர்மதாசன உத்தன் இருக்கு. அதுபோல தான் ஏதோ ஒரு கிஞ்சி பிராயசித்தம், அவ்வளவுதான். அதனால இது வந்து அகத்தியா இத பிராயசித்தமா வச்சுக்கிறோம். இது ஒரு பட்சம் அல்லது என்ன தெரியுமோ இதரவது அகவிக ஸ்தலாந்திரவது அது அப்படின்னு சொல்லிட்டோம். அதாவது என்னன்னாக்க அதவா இன்னொரு பட்சம் என்னது என்ன, இந்த தது விவாகாதி விளையத்துல பொய் சொல்ற வாக்கியம் இருக்கு பாருங்க, இந்த பொய் சொல்றது அது இதரவது உபராகம். உபராகம்னாக்க கிரகணம், சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ வந்தா சித்தாமான்னு சொல்றது. இப்ப உண்மையிலேயே அங்க என்ன பாபம் இருக்கு, அது புண்ணியவாதமாச்சு. புண்ணியவாதத்துக்கு ஒருத்தன் பிராயசி பண்ணுவாங்கன்னா அதுக்கு கிடையாது. புண்ணியகாலம் எல்லாமே புண்ணியகாலம் தான். கிரகண கிரகண புண்ணிய சொல்லணும், கேது கிரஸ்த சோமோபராக புண்ணியகால ஸ்நான ஸ்நானம் கரிஷி அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி கேது கிரஸ்த சோமோபராக மோட்சகாலம், மோட்சகாலம் மோட்ச புண்ணியகாலம் அந்த ஸ்நானம் பண்றேன். அதுதான் புண்ணியகாலம் தானே, புண்ணியகாலமா இருக்கிறதுனால அங்க வந்து தாய்சித்தமா வராது. அந்த மாதிரிதான் இது பெரிய புண்ணியகர்மா. ஒரு கல்யாணம்னு நேசப்பட்டுட்டா கஷ்டப்பட்டு ஆசையா கல்யாணம் பண்ணிக்கிறோம். எதுக்கு, ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து ஒருத்தருடைய ஜீவனத்தை நம்ம வந்து அவ்வளவு கல்விக்கு சந்தோஷமா நடத்தி வைக்கிறோம். அதை ஏதோ போய் சொல்றோம், அதனால தோஷம் இல்லை. அதனால நைமித்திகமா வச்சுக்கோங்க. எப்படியானால் உபராகத்துக்கு அதாவது கிரகணத்துக்கு தீர்த்தாம வருவோமோ அது நைமித்திகம் கர்மா, தாய்சித்தகர்மா இல்லை. அந்த மாதிரிதான் எங்கேயும் பொய் சொன்னா கூட அது நைமித்திகம். பொய் சொன்னது போல தான் நைமித்திகமாக பண்ணணும், அவ்வளவுதான். அதனால அந்த மாதிரி வச்சுருந்தோம்னாக்க பாதகங்கள்லாம் இல்லை, பாபங்கள்லாம் இல்லை, பாபத்துக்கு பிராயசித்த மாதிரி அதெல்லாம் இங்கே இல்லை. அப்படி அதனால எந்த விதத்துல பார்த்தாலும் சாங்கியம் சொல்றது தவறு. நம்ம சித்தாந்தம் எதிர்காலத்தில் வேதாந்த சித்தாந்த பிரகாரம் சர்க்காபாதங்க ஒத்துக்க வேண்டாம். வேற என்ன ஒத்துக்கிறோம் அப்படின்னாக்க இந்த இடத்துல வந்து மரணமே இல்லை, இன்மையே இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டேன். அதை நான் ஒத்துக்கணும். அல்லது உத்தரகார நியாயத்தை ஒத்துந்தாலும் இங்க பார்ப்பது இல்லை. இது அங்கீகரித்தவாதம், அங்காட்சிவாதம் சொல்றேன். அதாவது நீ சொல்ற பட்சமே மீனாசன் சொல்றதை வச்சுன்னு பார்த்தாலும் நீ சொல்ற தோஷம் வராது. அதனால இந்த இடத்துல நல்லா தானியமாவனா நெல்லா மாறினா யோமா மாறினா அப்படிலாம் சொல்றதுனா கூட என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா இந்த அர்த்தம் தான். ஒரு தேகி சதிருஷமான பிராப்தி, அதாவது இன்னொரு ஜீவனால அதிர்ஷ்டிதமான தேகியில இவன் ஒட்டின் இருக்கான். அதனால புண்ணிய பாரப்பகமா இது இல்லை, அது அச்சேதன பிராயமா மாறிவிடும் அப்படின்றது இந்த அந்யாதிஷ்டிதாதிகரணத்தினுடைய சாரம். இது நாலு ஸ்லோகத்தினால அந்யாதிஷ்டிதாதிகரணத்துடைய சாரத்தை சொல்லிட்டேன். அடுத்த ஸ்லோகம்லாம் இந்த பாதத்தினால யார் யார் கண்டனம் எப்படி எப்படி கண்டனம் அதெல்லாம் வைக்க போறேன். இப்போ வந்து நாளைக்கு பார்ப்போம். இப்போ இந்த ஸ்லோகத்தை பாருங்க. கிஞ்சோ அப்பவாத கிரமமிக ஜெகதா கீதி நித்யஹிம்சா சுத்தம் ந கோபி வித்தியேது தலகி விதிபதம் புஷ்ட தத்தம் நிஷேதம் யத்தா சத்யாதி வைதம் ததனுசு விஹிதா நிஷ்கிருத்தன்னிமித்தா தத்ராகத்யா ததாஸ்யா இதரவததவா கேவலம் தன்னிமித்தம். கவிராக்கிரமாய கல்யாண குணசாலினே ஸ்ரீபதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.